Hello guys, welcome and welcome back to my channel. இன்றைக்கி நான் இந்த சேனலில் என்ன வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவல் விளாக் தான். ஹொசூர் டு சேலம் பஸ் ட்ராவல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ என்னோடய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் ஹேர் கேர், ஸ்கின் கேர், குக்கிங் விளாக், அன்பாக்சிங் இந்த மாதிரி நிறைய வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை. யூடியூப்பில் போயிட்டு லாங் ஹேர் பிரின்சஸ் எல்லாம்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி என்னோடய பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் போய் நீங்கள் உங்களுக்கு பார்க்கணுன்னு தோன்ற வீடியோஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ வாங்க இப்போ நம்ம டைம் டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த ட்ராவல் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 2:30 something தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து ஹொசூர் பஸ் ஸ்டாண்ட். ஹொசூர் பஸ் ஸ்டாண்ட் வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு பஸ் ஸ்டாண்ட். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதனோட வியூவும் சரி இதனோட அமைப்பும் சரி வேறு லெவலில் இருக்கும். ஈகிள் வியூவில் பார்த்தா தான் செம்மையாக இருக்கும். இது ரொம்பவே பெரிய பஸ் ஸ்டாண்ட். ஸோ நான் அந்த வியூ இருக்கிற ஃபோட்டோஸை வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்கள். ஸோ இப்போ நாங்கள் வந்து ஹொசூர் டு சேலம் 1:1 பஸ்ஸில் வந்து ஏறிட்டோம். ஸோ பஸ் வந்து இப்போ வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியே வந்துருச்சு. ஸோ இதே ஸ்ட்ரெயிட் ரோடில் போனீங்கன்னா பெங்களூருக்கு வந்து போகலாம். இந்த பக்கம் போனால் சேலம். எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி நாங்கள் டூ வீலரில் தான் வந்தோம். டூ வீலரில் வந்துட்டு இப்போ பஸ் ஏறியாச்சு. ஸ்டாண்டில் வந்து வண்டியை போட்டாச்சு. ஸோ சர்வீஸை ஜெனரல் சீட்டில் செட்டில் ஆகிட்டோம். நாங்கள் வந்து இந்த பக்கம் செட்டில் ஆகிட்டோம். ஸோ இதுதான் ஹொசூர் பஸ் ஸ்டாண்டோட ஃபுல் வியூ. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லோட்டஸ் மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பஸ்ஸில் செட்டில் ஆகிற இடம். ஸோ இது வந்து மேம்பாலம். இந்த வியூ பாருங்கள் சூப்பராக இருக்கும். இந்த ரோட்டில் தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ ஹொசூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே ஃபுல்லாக ஒரு ஹில் ஸ்டேஷன். மலை குடஞ்சி தான் வந்து இந்த ஹொசூரே வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஃபேக்ட்ரி இந்த மாதிரி இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து காடு, மலை இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்ட் அந்த மாதிரிலாம் பார்க்கவே முடியாது. கிருஷ்ணகிரிக்கு அப்புறம் தான் வந்து அந்த மாதிரி லேண்ட்லாம் இருக்கும். இது பாருங்கள் ஒரே ஒரு பெரிய மலை மாதிரி இருக்குது. ஸோ அது பார்க்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. பாதி தூரம் ட்ராவல்லே வந்து சர்வேஷாக தூங்கிட்டான். ஸோ அவனை அப்படியே தூங்க வச்சுட்டு நானும் வந்து ரிலாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த டைமிங்கில் தான் கரெக்டாக கிருஷ்ணகிரி டோல்கேட் வந்தது. ஒரு ஒரு டோல்கேட்டுக்கு இடையில வந்து 1 to 1.5 hour ட்ராவல் வந்து டைம் எடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டோல்கேட் வந்து ஹொசூர் டு கிருஷ்ணகிரி. ஸோ கிருஷ்ணகிரியில் தான் ஃபஸ்ட்டு டோல்கேட்டு. ஸோ அங்கே வந்து பஸ் நின்றுச்சு. ஒரு 2 seconds நின்றுட்டு திருப்பி பஸ் கிளம்பிடுச்சு. ஸோ டோல்கேட் தாண்டி வந்துட்டோம். இப்போது ஹொசூர் எந்த அளவுக்கு சில்லுன்னு இருக்கோ கிருஷ்ணகிரி அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா கிருஷ்ணகிரிங்கிறது வந்து ஃபுல் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஏரியா. இங்கே வந்து நெல் வந்து ரொம்ப அதிகமாக போடுவாங்க. இந்த லேண்ட்லாம் பாருங்கள் எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குன்னு ரொம்பவே சூப்பராக இருக்கும் வியூ பார்க்குறதுக்கு. கிருஷ்ணகிரி ஃபுல்லாகவே வந்து கிருஷ்ணகிரி, தருமபுரி இந்த சைடு எல்லாமே வந்து நெல், பூச்செடி, நிறைய கிழங்கு, பயிர் வகைகள்லாம் ரொம்ப அதிகமாக வந்து பயிரிடுவாங்க. அதனால் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். சேலம்லேருந்து கிருஷ்ணகிரி ரீச் ஆன உடனே அந்த கிளைமேட் மாறுறதை வந்து நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். நல்ல ஒரு குளிர்ச்சியாக இருக்கும். இந்த ஃபீல் பண்ணும்போதே வந்து நம்ம கிருஷ்ணகிரி வந்துட்டோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 4:54 PM ஆகிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஈவினிங் ஆகிடுச்சு. எந்த பக்கம் திரும்பினாலும் க்ரீனிஷான ஏரியா தான். இங்கே ஃபுல்லாகவே சம கிளைமேட்டாக இருந்தது. ஸோ ஹொசூரில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 days வந்து நல்ல மழை, அதோட நல்ல குளிரும் இருந்தது. பட் சேலம் ரீச் ஆக ஆக அந்த ஹீட் வந்து நல்லாவே தெரியுது. ஸோ நாங்கள் வந்து ஹைவேயில் போயிட்டுருந்தோம். ஸோ டிரைவரும் கண்டக்டரும் டீ குடிக்கிறதுக்காக வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்களும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தோம். ஹைவேக்கு பக்கத்துலேயே இந்த இடம் வந்து இருக்குது. இங்கே ஒன்றும் பெருசாக ஸ்நாக்ஸ்லாம் இல்லை. ஸோ போண்டா அப்புறம் அந்த ஸ்வீட் பன்னுன்னு சொல்லிட்டு ஏதோ பன்னை கட் பண்ணி உள்ள க்ரீம் வச்சு கொடுத்துருந்தாங்க, ஒயிட் க்ரீமு. ஸோ அதுதான் வாங்கிட்டு வந்தோம். பசியில் என்ன சாப்பிட்றதுன்னு தெரில. ஸோ இருந்ததை சாப்பிட்டாச்சு. அடுத்தது வந்து பஸ் எடுத்துட்டாங்க. பஸ் எடுத்து ஒரு 20 minutes வந்து
தொப்பூர் தர்மபுரி அந்த டோல்கேட் ரெண்டாவது டோல்கேட் வந்து வந்தது. ஸோ அந்த டோல்கேட் தான் இப்போ நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம். தொப்பூர்னாவே எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், அது ஒரு மோஸ்ட் டேஞ்சரஸான ஒரு பிளேஸு, அண்ட் ஆல்சோ வந்து ஆக்சிடென்டல் ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு வந்து ரொம்ப நேரமாக டிராஃபிக் ஆகிட்டே இருந்தது. நாங்கள் போகிற சைடு சேலம் ரூட் வந்து ஃபுல்லாகவே டிராஃபிக்காக இருந்தது, ஆப்போசிட் சைட்லாம் வந்து வண்டி போயிட்டு தான் இருந்தது. ஏன் மூவ் ஆன் ஆகலை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே போயிட்டுருக்கும்போது திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட்டு, ஸோ அதனால தான் வந்து லேட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்து வந்தது. ஸோ மெது மெதுவாக தான் வண்டி நகர்ந்தது, கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் ஒரே பிளேஸில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் மூவ் ஆகி போயிருப்போம். ஸோ இந்த காடு தான் வந்து பார்த்திங்கன்னா யானைகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த காடு, ஃபுல் அண்ட் ஃபுல் முள் மரம் இந்த மாதிரி தான் இருக்கும். பெருசாக இந்த இடத்துல லேண்டோ இல்லை வீடுங்களோ எதுவுமே இருக்காது. ஸோ இந்த இடத்துல தான் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டாக இருந்தது, பார்க்குறதுக்கே ரொம்ப பயங்கரமாக இருந்தது. ஒரு லாரியை வந்து கவுந்துருந்தது. ஸோ அந்த இடத்துல ஸ்பீட் லிமிட்டே வந்து செகண்ட் கியரில் தான் போகணும், 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டுகிட்டே இருந்தது. பத்தாவதுக்கு அந்த ரேடியோலேயும் வந்து கோஸ்லோ கோஸ்லோ அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருந்தாங்க, ஒரு வாய்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருந்தது. ஸோ இந்த இடத்துல தான் பாருங்கள் லாரி வந்து ஃபுல்லாக கவுந்துருச்சு, இதனால தான் வந்து முக்கால் மணி நேரம் லேட் ஆகிடுச்சு. ஸோ அதெல்லாம் அப்புறப்படுத்தி டிராஃபிக் வந்து கிளியர் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஈவினிங் ரொம்ப லேட் ஆகிடுச்சு, சன்செட்டே ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஒரு 1 ஹவரில் வந்துட்டு ஓமலூர் சேலம் அந்த டோல்கேட்டை வந்து நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். ஆல்ரெடி டிராஃபிக்னால வந்து முக்கால் மணி நேரம் லேட் ஆகிடுச்சு, இப்போ இங்கே வரத்துக்கு 1 ஹவர் கிட்டக்க ஆகிடுச்சு. ஸோ இப்போ தான் வந்து ஓமலூர் டோல்கேட்டை வந்து ரீச் ஆகிருக்கோம். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 6 o'clock ஆக போகுது. ஸோ நாங்கள் 2 o'clock கிளம்புவோம், இப்போ டைம் வந்து 6. பத்தாவதுக்கு ஆக்சிடென்டல் ஸ்பாட்டில் வேறு முக்கால் மணி நேரம் டைம் வேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் இப்போ வந்து சேலம் அந்த மேம்பாலம் கிட்ட வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இப்போ வந்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகிறதுக்காக உள்ளே வந்து டேர்ன் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே தான் என்டர் ஆகுது, மேம்பாலத்து வழியாக போயிட்டுருக்கு. ஸோ ஃபைனலி நாங்கள் வந்து சேலம் பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இது வந்து பைக் ஸ்டாண்டு போடுற இடம், எல்லாருமே இறங்கிட்டாங்க, நாங்கள் தான் லாஸ்ட்டு. ஸோ லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு எங்கே போனோம் அப்படின்னா எங்களோட ஃபேவரட் ஷாப்பு ஆவின் பாலகம், அங்கே தான் போயிட்டு நாங்கள் காஃபி குடிப்போம். ஸோ இன்றைக்கும் வந்து அங்கே தான் போகிறோம். ஸோ இதுதான் ஆவின் ஷாப்பு, பஸ் ஸ்டாண்டுக்கு ஒட்டியே இருக்குது. ஸோ நாங்கள் லக்கேஜ்லாம் இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணோம். எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஆரியாஸ் அப்படிங்கிற ஹோட்டலை ஒட்டி சைட்டில் வந்து இந்த ஆவின் பாலகம் இருக்குது. காஃபி குடிச்சிட்டு ராசிபுரம் பஸ்ஸில் வந்து ஏறி உட்காந்தாச்சு. ஸோ அதிலேருந்து நாங்கள் ஒரு 1.5 hours வந்து வீட்டுக்கு வரத்துக்கு ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் இப்போ வீட்டுக்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஹொசூர்லேருந்து சேலம் வரத்துக்கு எங்களுக்கு மோஸ்ட்டாக வந்து 6 hours ஆகும். இன்றைக்கி வந்து ஆக்சிடென்ட்னால 2 hours எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. ஸோ 7:30 hours வந்து எடுத்திருக்கு. ஸோ அவ்வளோதான் இந்த ட்ராவல் வீடியோ இதோட முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.